கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் லூக்கா இருபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று லூக் டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டி த்ரீ இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அதாவது கர்த்தராயி இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுவார் அப்படிங்கிறது ஏன் அவங்க இதை பூரா செய்கிறாங்கன்னா அவர்கள் பகலில் தான் அவரை விசு விசாரிக்கணும் அப்படி விசாரித்தாதான் அது சட்டப்படி செல்லும் அதனால் ஆலோசனை சங்கம் கூடி வந்து அவர்கள் விசாரிக்கிற வரைக்கும் அவரை துன்புறுத்தக்கூடிய ஒரு காரியம் எப்படியெல்லாம் துன்புறுத்துகிறாங்க அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவர் கன்னத்தில் இது பண்ணி அவருக்கு விரோதமாக தூசண வார்த்தைகளை சொல்லி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் இதை தீர்க்க தரிசனமாக அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் பாருங்கள் முதலாவது வசனம் பாருங்கள் தேவனே என்னை ரட்சியும் வெல்லங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது எப்படி அது மாத்திரம் இல்லை நாலாவது வசனம் பாருங்கள் நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டுமென்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று அதிலே ஏழாவசரம் பாருங்க உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன் லட்சை என் முகத்தை மூடிற்று என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியமும் ஆனேன் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகளில் என்மேல் விழுந்தது பாருங்க தேவன் பேரில் அவ்வளவு இதாகி அவ்வளவு ஆக்கிரோசமாக ஆண்டவரை பரியாசம் பண்ணக்கூடியதாய் அவரை அடிக்கக்கூடியதாய் அதே போல் யோபு சொல்லும்போது யோபு பதினாறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லும்போது எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள் நிந்தையாக என் கன்னத்தில் அடித்தார்கள் எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் எப்படி என்னை அடித்தாங்க எனக்கு விரோதமாக பேசினாங்க என்னைய எனக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள் பதினோரா வசனம் தேவன் என்னை அநியாயக்காரரின் வசமாய் ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார் எப்படி தேவன் இதை செய்தாரு காரணம் நான் இந்த அகில உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடியதாக அதற்கு ஒரு பலியாக என்ன ஒப்பு கொடுத்தார் அதைத்தான் நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியதான் அப்போ இந்த இரவு முழுவதும் அவர்கள் ஒரு சரியான முறையில் விசாரணை செய்யும் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவரை நிந்தித்து அவரை அடித்து அவரை துன்புறுத்தி அவரை பரியாசம் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு காரியம் இப்போ இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிறார் ஆனால் அந்த பாடுகளுக்கு மத்தியில் அவர் என்ன பண்ணலை வாயவே திறக்கலை எந்த ஒரு குற்றமும் செய்யாதவர் எல்லாருடைய குற்றங்களுக்காக தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நான் ஒரே ஒரு நிமிஷம் ஏசு கிறிஸ்துடைய இடத்துல நம்மளை போட்டு பாருங்களேன் ஒரே ஒரு நிமிஷம் நம்மளை பரியாசம் பண்ணுனால் இன்றைக்கி நம்மளால் தாங்க முடியுதா நீங்கள் ஏசு கிறிஸ்து லெவலுக்கெல்லாம் போக வேணாம் உங்களையே யாராவது கேலியாக கிண்டலாக ஏதாவது சொன்னால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அதை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை அதை குறித்து எவ்வளவு வேதனைப்படுறீங்க எவ்வளவு காரியங்கள் மற்றவர்களுக்கு சொல்கிறீங்க சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் ஏன்னா நம்மளால நம்மளை ஒருத்தர் கிண்டல் பண்ணுறதையோ ஒரு பரியாசம் பண்ணுறதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்க அடிக்கிறாங்க யாரை எந்த கரம் அவர்களை உருவாக்கினதோ ஏன்னா எல்லாமே அவருக்கென்றும் அவருக்குள்ளும் அவருக்காக படைக்கப்பட்டதுங்கிறத நம்ம கொலோசேர் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசதத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்பதாவது சங்கீதத்தில் நம்ம உரம் தாயினுடைய கருவில் மறைவிடங்களில் நம்ம உருவாகும் முன்னே நம்ம அறிந்தவராக இருக்கிறார் அவருடைய கரங்கள் நம்மை உருவாக்கினது நம்முடைய அவயவங்கள் ஒன்று தோன்றுவதற்கு முன்பே அவர் நம்மை அறிந்தவராயிருக்கிறார் அவர் தான் நம்மளை உருவாக்கினார் அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய கரம் நம்ம உருவாக்கினதா உருவாக்குனவரையே அடிக்கக்கூடியதாக சிந்திச்சு பார்க்க முடியுதா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை சிந்தி ஒரு ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன் நீங்கள் ஒரு பாத்திரம் செய்கிறீங்க அந்த பாத்திரம் ஏன் இப்படி செஞ்சேன்னு வந்து உங்களை வந்து அடித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்திரத்தை என்ன பண்ணுவீங்க அப்படியே சூக்குநூறாக்கி தூக்கி எரிஞ்சிட மாட்டீங்க எனக்கு தேவையே இல்லை இப்படி ஒரு பாத்திரம் எனக்கு தேவையே இல்லைன்னு அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் கர்த்தராயி ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உருவாக்கின அவர் உருவாக்கப்பட்டவர்களால் அடி வாங்கக்கூடிய ஒரு பரிதாப நிலை காரணம் என்ன தேவன் நம் பேரில் வைத்த அன்பு அதனால் கர்த்தராயி ஏசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தார் அந்த அன்பை நம்ம புரிந்தவர்களாக இருப்போமா மகா கிருபியும் நேர்ந்து எங்கள் அன்பின் தகப்பனே என்ன ஒரு அன்பு என்ன ஒரு கருணை என்ன ஒரு மனதுருக்கம் எங்களுக்காய் ஆண்டவரே நீங்கள் எவ்வளவெல்லாம் பாடுபட்டு எப்படியெல்லாம் நீங்கள் பாடுபட்டு ஆண்டவரே எங்களுக்காய் எவ்வளவு நிந்தைகளை சகித்திருக்கீங்க அந்த அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் மீட்பெரும் பிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணால் சந்திப்போம்